எதுவும் தேவையற்ற நிலையிலே இருப்பவன், விருப்பு வெறுப்புக்கள் இல்லாதவன், ஃபுல்ஃபில்டு மைண்டிலே இருப்பவன் அடிமையாக வாழ்வானா? ஆல் இஸ் டேஸ்ட் சம பாவனையிலே வாழ்பவன் கண்டிப்பாக அடிமையாக வாழ மாட்டான். இப்போது நான் கூற விரும்புவது, அடிமைத்தனம் எங்கிருந்து முளைக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு அடிக்ஷனும், ஒவ்வொரு லைக்ஸும் ஒரு சிறைச்சாலை என்பதை உணர வேண்டும். ஒரு எவனொருவனுக்கு அதிக அடிக்ஷன்ஸ், அதிக ஆசைகள் இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு அவன் அடிமைத்தனமாக வாழ வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு உதாரணம் மூலம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என் அன்பன் ஒருவன் வெளிநாட்டிலே வசித்து வந்தான். ஒருமுறை விடுமுறைக்கு அவன் வந்திருந்த போது அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவனிடத்தில் கேட்டேன், நான் கூறிய விஷயங்களை எல்லாம் அதிகமாக ஆய்வு செய்வதுண்டா? எந்த விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் சமபாவனையில் ஆலி ஸ்பேஸில் இருந்தால் எத்தனை சுகம் என்பதை எல்லாம் நீ ஆய்வு செய்து அதன்படி நடக்க முயற்சித்தாயா என்று கேட்டேன். அது அவ்வப்போது சிந்திப்பதுண்டு, அதை பற்றி எல்லாம் இப்போது கவலைப்படுவதில்லை, ஆனால் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த பிரின்சிபிளில் வாழாமல் சந்தோஷம் எப்படி வரும் என்று நான் திருப்பி கேட்டேன். அந்த பிரின்சிபிளில் நான் வாழவில்லை, ஆனாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று மீண்டும் கூறினான். அது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அந்த பிரின்சிபிள் இல்லாத போது நீ ஒரு அடிமையாக வல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? பின் எப்படி ஒரு அடிமைக்கு சந்தோஷம் வரும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவன், நான் அடிமையாக வாழ்கிறேனா? நான் எவருக்கும் அடிமையாக வாழவில்லையே, நான் ஒன்றும் யாருக்கும் அடிமை அல்ல என்றான். யாருக்கும் அடிமை அல்லவா? ஏன், இப்போதே கூறுகின்றேன், உனக்கு ப்ரூஃப் செய்து விடுகின்றேன், எனக்கு நீ அடிமை என்று கூட என்று வாதிட்டேன். அது எப்படி முடியும்? கண்டிப்பாக உனக்கு நான் ஒன்றும் அடிமையாக இருக்க மாட்டேன் என்றான். சரி, இப்போது என் கேள்விக்கு பதில் சொல் என்று கூறிவிட்டு, நாளைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், உன்னை பற்றி அவதூறு பிரச்சாரம் போல் ஒரு போஸ்டரை அடித்து ஊர் முழுக்க ஒட்டப் போகின்றேன். வெளிநாட்டில் வேறொரு பொண்ணுடன் உனக்கு தொடர்பு இருக்கிறது என்றும், நீ இன்னும் பல கெட்ட செயல்களை செய்பவன் என்றும் உன்னை பற்றி அவதூறாக போஸ்டர் அடித்து அச்சிடப் போகின்றேன். இதற்கு இப்போதுதான் நீ பெண் பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலையில் ஊர் முழுக்க நான் இதை செய்துவிட்டால் உன் நிலை என்னவாகும் என்று யோசித்துப்பார். ஆதலால் கூறுகின்றேன், இப்போதே எனக்கு அடிமையாகிவிடு, நான் சொல்வதையெல்லாம் செய்துவிடு, இல்லையென்றால் நாளைக்கே நான் இதை செய்வேன் என்று நான் கேட்டால் நீ அடிமை ஆவாயா மாட்டாயா என்று அவனிடத்தில் கேட்டேன். அதற்கு அவன், இப்படி மிரட்டினால் நான் ஒன்றும் அடிமையாக மாட்டேன் என்றான். சற்றே சிந்தித்து பதில் கூறிவிடு, ஒருவேளை நான் இதை செய்துவிட்டால் வெளியில் தலை காட்ட முடியாது, பார்ப்பவனெல்லாம் உன்னை வினோதமாக பார்ப்பான், உன் தாய் தந்தையர்கள் வெளியில் தலை காட்ட முடியாது, உன் உற்றார் உறவினர்கள் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீயா இப்படி செய்தாய் என்ற விண்ணப்பத்துடன் பல பல கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அடுக்கடுக்காக நான் கூற ஆரம்பிப்பதற்கு முன்னமேயே, இப்போதே உனக்கு நான் சர்வ அடிமையாகிவிட்டேன், என்னை மன்னித்து விடு, கண்டிப்பாக நீ எதையும் செய்துவிடாதே என்று நான் அவன் கூறினான். இதிலிருந்து என்ன பெறுகிறது என்றால், ஒரே ஒரு லாக்கைத்தான் சுட்டி காட்டினேன். அந்த ஒரு லாக்கிற்கே எவருக்கு வேண்டுமானாலும் அடிமையாக கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு சுகம் எங்கே வரும்? ஆக அடிமைத்தனம் என்பது எங்கெங்கெல்லாம் நாம் லாக்கில் இருக்கிறோமோ, லைக்ஸில் இருக்கிறோமோ, அங்கேதான் அடிமைத்தனம் இருக்க முடியுமே தவிர, ஆலி ஸ்டேஸ்டிலே இருப்பவன், எந்த லைக்ஸும் அடிக்ஷனும் லாக்குகளும் இல்லாதவன் கண்டிப்பாக சுதந்திரமாகவே இருப்பான் என்பதே எனது கருத்து.